ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திறந்தது சிசை. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு செஞ்ச ஸ்பெஷல் லன்ச்சுக்கான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த வீடியோவில் நாங்கள் 15 வகையான காய்கறிகள் வந்து நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு செஞ்சோம். கூடவே சாதம், சாம்பார், அப்பளம்னு அதுவும் சேர்த்து செஞ்சுருக்கோம். அதான ஷார்ட் கிளிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாழை இலையை வச்சு அதில் அப்பளம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது என்னென்னா புடலங்காய். இதில் தேங்காயும் பருப்பும் போட்டு செஞ்சுருக்கோம். அடுத்து நம்ம வச்சது காலிஃப்ளவர் ஃப்ரை. அடுத்து நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் நம்ம அடுத்து வச்சுருக்கோம். இப்போ 4 வச்சிட்டோம். அடுத்து 5வதாக வைக்க போகிறது பருப்பு கடைசல். இது வந்து நம்ம கடைஞ்சி வச்சது. அடுத்து 6வதாக தக்காளி பருப்பு கூட்டு வச்சுருக்கோம். அது வந்து கடலைப்பருப்பு போட்டு செஞ்சது. 7வது நம்ம வச்சது கேப்சிகம் ஃப்ரை. அடுத்து நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னா கோசு பொரியல், முட்டை கோசு பொரியல் தான் வச்சுருக்கோம். அடுத்து பாகக்காயை பொரித்து அதோடய ஃப்ரை வந்து இப்போ வச்சாச்சு. அடுத்து வச்சது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, அகத்திக்கீரையும் நம்ம வச்சாச்சு. அடுத்து முருங்கைக்காய் மசாலா, அதுவும் ரெடி பண்ணி அதையும் வச்சுருக்கோம். அடுத்து அவரைக்காய் பொரியல், அதுவும் வச்சாச்சு. அடுத்து நம்ம வச்சது என்ன அப்படின்னா கேரட் பொரியல், அதான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னா பீக்கங்காய் பொரியல் தான் அடுத்து நம்ம வச்சது. அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னா வெண்டைக்காய். இது வந்து புளி வெண்டைக்காய், புளி கடைசல் சேர்த்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு வந்து நம்ம வைக்கிறோம். இப்போது 15 வகையான காய், பருப்பு, அப்பளம் அதெல்லாம் வச்சாச்சு. அடுத்து வடித்தோம், வடித்த சாதம் வச்சாச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காயெல்லாம் போட்டு வச்ச சாம்பாரையும் அதோட சேர்த்து ஊற்றுறோம். அடுத்த வீடியோவில் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் இந்த ரெசிபிஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.